டைரக்டர் ரவிக்குமார் இயக்கத்துல நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்சு இப்போதைக்கு திரைக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஐலான். ஜனவரி 12 இந்த படம் இப்போ தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. இடையில இருக்கிறது இன்னும் வெறும் ஒரு வாரம் மட்டும்தான் நம்ம இந்த படத்தை திரையில பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த திரைப்படம் நம்ம சிவகார்த்திகேயனுக்கு மிகப்பெரிய வெற்றி பெறப்பெற ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். நம்ம மட்டும் இல்லாம படத்தரப்புலையுமே இந்த படத்து மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. வேர்ல்டு வைடு ஒரு அமோகமான வரவேற்பு கிடைக்கும். ஒரு ப்ராப்பரான ஒரு பான் இந்தியா லெவல்ல பிளாக் பஸ்டர் ஆகக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயனுமே இந்த படத்து மேல மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்காப்ல. ஆனா நம்ம பார்த்த வரைக்கும் இந்த படம் அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. குழந்தைகள் கொண்டாடும் வெற்றி அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு படம் எப்படி இது மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சி பாக்ஸ் ஆபீஸ்ல சம்பவம் பண்ண போதுன்னு தெரியல. சோ ஏதோ ஒண்ணு இப்போதைக்கு ஜனவரி 12 இந்த ஐலான் படம் தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. கேப்டன் மில்லர் ஐலான் ரெண்டு படமும் கிளாஷ் ஆக போது எந்த படம் வெற்றி போடும் எந்த படம் ஃபிளாப் ஆகும் அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த படத்துடைய ட்ரைலர் ரெடியா இருக்கு, கூடிய விரைவில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஃபைனலி இன்னைக்கு இந்த ஐலான் படத்துடைய ட்ரைலர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். டீசரை பொறுத்த வரைக்கும் எதுவும் மாதிரி இருந்தது, இதுவாது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அது ரொம்பவே கிரிஞ்சா இருந்தது, என்னடா இது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதாவது இந்த ஏலியன் அப்படின்றதுனால நம்ம ரொம்பவே பெருசா எதிர்பார்த்துட்டோம் போல இருக்கு. ஆனா அந்த மாதிரிலாம் இல்லாம நீங்க பெருசா எதுவும் யோசிக்காதீங்க, இது வந்து ஒரு ஃபன்னான மூவி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரைலர்லயாவது எதனா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எதனா வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஈவினிங் ஐலாண்ட் படத்துடைய ட்ரைலர் துபாயில ரொம்பவே கிராண்டா லான்ச் பண்ண போறாங்க. அது வந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு அது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அப்டேட் பண்றேன். நீங்க இந்த ஐலாண்ட் படத்துடைய ட்ரைலர் பாக்குறதுக்கு எந்த அளவுக்கு அவளா காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க.